டிஎன்பி சிமெண்டாரின் அன்பு வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் டிஎன்பி சிமெண்டார் பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள முக்கியமான பொது அறிவுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளை பொறுத்தமட்டு தமிழக அரசுடைய பள்ளி பாட புத்தகத்திலிருந்தே அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் முக்கியமான பகுதிகளை கலர் எழுத்துலையும் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஏறத்தாழ 10 வினாக்களுக்கு நம்ம விடைகளை தேடிடலாம். ஸோ அந்த வகையில் டிஎன்பிசி மென்டார் உங்களுக்காக முக்கியமான பொது அறிவு துணுக்குகளை பள்ளி பாடப்பத்திலிருந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோவில் முக்கியமான துணுக்குகளை பார்க்கலாம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடர்பான ஒரு செய்தி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. இது முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கணும். எதற்காக அப்படின்னா, புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புலிகளின் எண்ணிக்கை 60% உயர்ந்து 1979 3015 இருந்தது, இப்போ 60% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறத தெரிஞ்சால் போதும், இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது, எதற்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இதே போல் மற்ற பாதிக்கப்பட்ட பாராசிங்கானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சதுப்பு நிலம் மான், காண்டாமிருகம், யானைகள் போன்றவற்றின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. திட்டங்களை அறிவித்து உயர்த்தப்பட்டுள்ளன்னு சொல்லி சொல்ல வராங்க. அடுத்த செய்தியாக, நீலகிரி வரையாடு ஒரு முக்கிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. நீலகிரி வரையாடுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தொடர்ச்சியான வேட்டையாடுதல் எதனால் அந்த நீலகிரி வரையாடு அழிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது காரணம், ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. தொடர்ச்சியான வேட்டையாடுதல், இன்னொன்று யூக்கலிப்டஸ் சாகுபடி. ஸோ ரெண்டே ரெண்டு காரணம் தெளிவாக படிச்சுக்கணும். நீலகிரி வரையாடு எண்ணிக்கை குறைகிறது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியான வேட்டையாடுதல். இன்னொன்று முக்கியமானது யூக்கலிப்டஸ் சாகுபடி பண்ணுதல், அதனுடைய இருப்பிடத்தை பாதிக்கிறது, அதனால் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை குறைகிறது. அடுத்து ஒரு செய்தி, கலைமான் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. கலைமானை பற்றி இது ஒரு தகவல். கலைமான்கிற ஒரு விலங்கு ஆந்திர மாநிலத்திற்கும் ஹரியானா மாநிலத்திற்கும் பஞ்சாபிற்கும் மாநில விலங்காக திகழ்கிறது. ஸோ கலைமான்கிறது என்ன அப்படின்னா, ஆந்திர மாநிலத்திற்கும் ஹரியானாவிற்கும் பஞ்சாபிற்கும் மாநில விலங்காக திகழ்கிறதுங்கிறது நம்ம செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உயிர்கோள காப்பகங்கள், பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு கேட்டால் தற்போது 18. இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 18 இருக்குது. இந்திய அரசு அறிவித்துள்ள பயோஸ்பியர் ரிசர்வ் மொத்தம் 18 இருக்குது. இப்போ அந்த 18 பற்றி தான் இந்த டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும், மனப்பாடம் பண்ணி ஆகணும். 18 பயோஸ்பியர் ரிசர்வையும் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட அமைஞ்சிருக்கலாம். உயிர்கோள காப்பகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அமைஞ்சிருக்கலாம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 18 நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 18 பயோஸ்பியர் ரிசர்வ்னா 18 மனப்பாடம் பண்ணணும். 18 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 18 நீங்கள் என்ன செய்வீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க. இது பொறுத்துகளை கேட்கலாம், நேரடியான கேள்விகளாகவும் கேட்கப்படலாம். நிறைய கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வகையில் இதை ஒரு 18 உங்களுக்கு சொல்கிறேன். அச்சன்மர் அமர்கந்தா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது, முக்கியமான ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள காப்பகம். அடுத்து அகத்திய மலை கேரளா தமிழ்நாடு பார்டர்லேயும் கொஞ்சம் இருக்குது. திப்ருசைகோவா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. திகேங் திபங் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பெரிய நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைஞ்சிருக்கு. மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் இருக்குது. கட்ச் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா சிக்கிமில் இருக்குது. மனாஸ் அஸ்ஸாம். நந்ததேவி ஏற்கனவே சிகரங்கள் படிக்கும்போது பார்த்துருக்கோம், கஞ்சன்ஜுங்கா சிகரங்கள் படிக்கும்போது பார்த்துருக்கோம். மனாஸ் அடுத்து நந்ததேவி சிகரங்கள் படிக்கும்போது பார்த்துருக்கோம், உத்தரகண்டில் இருக்குது. நீலகிரி தெரியும் தமிழ்நாட்டில் இருக்குது. நோக்ரக் மேகாலயாவில் இருக்குது. பஞ்ச்மாரி மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சிம்ப்ளிபால் ஒடிசாவில் இருக்குது. சுந்தரவனம் உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்குது. குளிர்பாலைவனம் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. சேஷாசலம் குன்றுகள் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அடுத்து பன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ இந்த 18 நீங்கள் டேபிளில்
அந்த பிளேஸ் எந்த மாநிலத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். 18 உயிர்கோள காப்பகமும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளனங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக படிக்கணும்னா நீங்கள் மேப்பை வச்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது. மேப்பை வச்சு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக மனப்பாடாகும். இந்த இதை பற்றி இன்னும் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த உயிர்கோள காப்பக திட்டத்தை யார் தொடங்கினதுன்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ, ஐநாவினுடைய யுனெஸ்கோங்கிற அமைப்பு. இதெல்லாம் கூடுதல் தகவல் நீங்கள் குறிப்பிட்டு படிச்சுக்கலாம். ஐநாவுடைய யுனெஸ்கோ அமைப்பு இதை அறிவித்தது, 1971 அறிவித்தது. மேன் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம், மேன் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிற ப்ரோக்ராம், MABன்னு சொல்லுவாங்க, மேன் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் சொல்லி 1971 அறிவித்தாங்க. உயிர்கோள காப்பகங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற இதை அறிவித்தாங்க 1971. இப்போ அதன்படி தான் இந்தியா பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள காப்பகங்களை அறிவிக்குது. இது வரைக்கும் 18 அறிவிச்சிருக்கு. இந்த 18 அறிவிக்கப்பட்ட 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 உயிர்கோள காப்பகங்களை யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 உயிர்கோள காப்பகங்களை யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. கடைசியாக அங்கீகரித்தது கஞ்சன்ஜங்கா, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் 11 எது எதுங்கிறத சொல்கிறேன், குறிப்பிடுத்துக்கோங்க. இந்த 18 11 அங்கீகரித்தது எது? சுந்தர்பன், சுந்தரவன காடுகள், சிம்பிளிபால், அடுத்து பஞ்ச்மாரி, நாக்ரக், நீலகிரி, நந்ததேவி, மன்னார் வளைகுடா, நிக்கோபார் தீவுகள், அச்சன்மார், அகஸ்தியமலை, கஞ்சன்ஜங்கா. மொத்தம் 11 பயோஸ்பியர் ரிசர்வை வந்து யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. கடைசி அங்கீகரித்தது எதுன்னு கேட்டால் கஞ்சன்ஜங்கா. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியை வந்து ஃபஸ்ட்டு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. கடைசியாக அங்கீகரித்தது கஞ்சன்ஜங்கா. ஸோ நீங்கள் எப்படி கல்வி கேட்டாலும் அணுகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம்னா 11, கடைசியாக கஞ்சன்ஜங்கா. அதுக்கான பெயர் கூட இன்னொருக்க சொல்கிறேன், சுந்தர்பன், சிம்பிளிபால், பஞ்ச்மார்கி, நாக்ரக், நீலகிரி, நந்ததேவி, மன்னார் வளைகுடா, நிக்கோபார், அச்சன்மார், அகஸ்தியமலை, கஞ்சன்ஜங்கா. ஸோ இது நீங்கள் நல்லா குறிப்பிடுத்து மனப்பாடம் படிக்கோங்க. ஸோ இந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பொதுவிய துணுக்குகள் கொடுத்துருக்கோம், குறிப்பிடுத்து படிச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக TNPSC மெண்டர் பள்ளிப்பாட புத்தகத்திலிருந்து முக்கியமான பொதுவிய துணுக்களை தொகுத்து வழங்க இருக்கிறது. தொடர்ச்சியாக பின்பற்றுங்க. நன்றி.